ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பர முறையில் இன்று உளுந்து பருப்பு வைத்து தோசை, அழகர் தோசை செய்வது என்று பார்ப்போம். கருப்பு உளுந்தை எடுத்துக்கொண்டு, இது வந்து நாங்கள் திருவு அப்படின்னு சொல்லுவோம், அந்த திருவுக்குள்ளே இப்படி போட்டு அரைக்கணும். பாருங்கள், இப்படியே ஃபுல்லாக போடணும். இப்போ இது உள்ளே போயிடுச்சு, நான் திருப்பியும் இப்போ போட போகிறேன் பாருங்களேன். அந்த ஓட்டக்குள்ளே போட்டோம்னா அது அப்படியே சுத்த சுத்த கீழே இறங்கிட்டே வரும். இது வந்து திருவு, அதாவது ரெண்டு உடைக்கிறது. பருப்பு முழு பருப்பாக இருக்கும் பாருங்கள், கருப்பு உளுந்து முழு பருப்பாக இருக்கும். இது வந்து உடைச்சி செய்யணும் தோசைக்கு, அதனால் நான் உடைச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு கல்லுக்கு நடைவில் உடைச்சி கீழே விழுந்துடுது. இது பாருங்கள், ரெண்டாக வந்துடுதா? இதுதான் இந்த திருவில் வைத்து உடைத்து கொள்ள வேண்டும். உடைத்து கொண்டு இதுவே தோசை செய்யணும். இந்த தோசைக்கு என்னென்ன எடுத்துக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி வெளியே வந்துடுது. இது வந்து அரிசி, அதாவது பச்சரிசி ஒரு டம்ளர், புழுங்கலரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கணும். அதே போல் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் மூணு மணி நேரமே ஊற வச்சுக்கலாம். இந்த உளுந்தை ஊற வைக்காமையே அப்படியே அரைத்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அரிசியுமே ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கிறேன். இதுவுமே பாரம்பரிய முறையில் ஆட்டாங்கல் வைத்து அரைத்து கொள்கின்றோம். பாருங்களேன் எவ்வளோ வேகமாக இது அரைக்கலாம். இது உடலுக்கும் எக்ஸசைஸ் ஆக, உடற்பயிற்சியாகவும் இருக்கும். நல்லா மாவும் உபரி கிடைக்கும், நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இது அரைச்சிக்கணும். இது அரைக்கும் போதே ஒரு டம்ளருக்கு 3 மிளகாய் எடுத்துக்கணும். அதே போல் உப்பு, மிளகு, நான் வந்து மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன். இதையும் போட்டு அரைச்சிக்கணும். பாருங்களேன் அந்த அரிசி அரைக்கும் போதே கூட அரைச்சிக்கலாம், இல்லை தனியாகவும் கூட அரைச்சிக்கலாம். நான் இதை போட்டுட்டு அந்த உளுந்து ஊற வைக்காமல் இருக்குது பாருங்கள், அந்த உளுந்தை ஒரே ஒரு ட்ரிப்பு கழுவிட்டு அப்படியே போடுறேன். அப்படியே போட்டு அதையும் நல்லா குறுன்ன குறுனையாக அரைச்சிக்கணும். இது மிக்சிலையும் போட்டுக்கலாம், போடலாம், நாங்கள் கையில் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்களேன், கையில் அரைச்சி இந்த மாதிரி பதத்தில் கொண்டு வரணும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், வேணும்போது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் வச்சு, தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான அழகர் தோசை, எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க.